எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்ன, பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பயன்கள் என்ன, அதை நாம் எப்படி முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகள் அந்த பதிவுகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க. இந்த பதிவிலும் புதிதான பல தகவல்களை சொல்ல போகிறோம். பதிவை முழுமையாக காணுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை நேரத்தில் எழுவது தான், அதிகாலையில் எழுவது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது. அதாவது இந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நேரத்தில் எழுவதின் மூலமாக நாம் அளவில்லாத நன்மைகளை அடையலாம் அப்படின்ட்டு சாஸ்திரங்களும் சொல்லுது, விஞ்ஞானமும் கூறுகிறது. அதாவது வைகறை பொழுது அப்படின்னு சொல்கிறது. இந்த வைகறை பொழுதில் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை. இந்த ஒளிக்கதிர்கள் ஒரு மனிதனினுடைய உடலிலே படும்போது அந்த மனிதனின் நரம்புகள் புது தன்மை பெறுகிறது, உற்சாகம் பெறுகிறது, அவனுடைய கண்கள் ஆரோக்கியமடைகிறது, உடல் வலிமையடைகிறது. இதனால தான் சொல்கிறது சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த அதிகாலை பொழுதில் உதிக்கக்கூடிய அந்த இளம் சூரியனை கண்டு கைகூப்பி வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த பலன்களை உங்களால் அடைய முடியும். இதில் இந்த சனிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்திலே சனி பகவானினுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியல் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த அதிகாலையில் எழுவதின் மூலமாக உடல் சுறுசுறுப்படைகிறது, ஆரோக்கியம் அடைகிறது, மற்றும் எந்த விதமான ஒரு பதட்டமும் பயமும் இல்லாத ஒரு நேரம். அந்த அதிகாலையில் நீங்கள் எழுந்து கொஞ்சம் நேரம் வெளியில் அமர்ந்தீங்கனாவே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், மற்றும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த அதிகாலை பொழுது. ரிக் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உஷத் தேவதையை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. இந்த உஷத் தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை உஷத்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவதையினுடைய செழிப்பான கிரகணங்கள் இந்த விடியற்காலை பொழுதில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த நேரத்தில் எவர் ஒருவர் நீரில் மூழ்கி நீராடினாலும் அவர்களினுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீராடுங்க, மற்றும் உசத் தேவதையின் நல்ல சக்திகள் பட்டு அந்த தண்ணீரானது வெதுவெதுப்பாகிறதாம். சாஸ்திர ரீதியாக அதிகாலையிலே நீங்கள் ஊற்றக்கூடிய நீர் வெதுவெதுப்பாக இருப்பதற்கு காரணம் உசத் தேவதையின் அருளாசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்கள் வேற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் எழுந்திருக்க வேண்டும். இப்படி எழுந்திருத்து வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வெடுக்கலாம். இப்படி நாம் சரியான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே போதும், உடலுக்கு அவ்வளவாக நோய்கள் எதுவுமே வராது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இன்றளவும் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனிடம் பிரார்த்தனை வைங்க அப்படின்னு சொல்கிறது. பல நண்பர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த காலம் என்பது எதுன்னு அவங்களுக்கு சரியா தெரியல. சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய நேரமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகுது, சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது படைக்கக்கூடிய தொழிலினை செய்யும் நான்முகனான பிரம்மதேவனை குறிக்கிறது. பிரம்மதேவனுடைய நாவில் சரஸ்வதி தேவி அமர்ந்து 24 கலைகளையும் பிரம்மனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதனால தான் பிரம்ம முகூர்த்த காலத்தில் திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம் அதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தினுடைய இன்னொரு சிறப்பு, மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் தினம் மரணித்து புது புது உயிராக நாம் பிறக்கிறோம். இரவில் தூங்குறோம் இல்லையா, தூங்கிட்டு காலையில் நாம் விழிக்கிறோம் இல்லையா, அது ஒரு மரணம். ஸோ தினம் தினம் இந்த உலக உயிர்கள் மறுபிறவி எடுக்கிறது. இத்தொழிலை செய்யும் பிரம்மாவை குறிப்பதற்காகவே இந்த விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்திற்கு திதி, வார, நட்சத்திர, யோக, தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த நேரம் எப்போதுமே ஒரு சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்து விட்டு இறை வழிபாட்டை செய்து நம்மளுடைய வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் உங்களுக்கு வெற்றிதான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எவருடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் அங்கு சகல விதமான சௌபாகியங்களும் வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இப்படி இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்யும் போது அஷ்ட லக்ஷ்மிகளும் வீட்டில் குடியேறுவார்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றியிலே முடியும். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு அந்த குறிப்பிட்ட 2 மணி நேர கேப்பில் நீங்கள் வந்து தனியாக யாரும் தொந்தரவு செய்யாத அறையில் தனியாக அமர்ந்துட்டு அந்த காரியம் நடக்க வேண்டும் என மறுபடியும் மறுபடியும் உள்ளத்திலே விதைத்து கொண்டே இருந்தீர்கள்னா அந்த காரியம் சீக்கிரமாக நடைபெறும். தொடர்ந்து அந்த விஷயத்தை தினமும் விடியற்காலையில் நினைத்து கொண்டே இருக்கணும். அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுடைய காரியம் வெற்றியடையும். இந்த காலம் கோடீஸ்வர பிராப்தத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம்மளுடைய காரியங்களை ஆரம்பிக்கக்கூடிய நேரமான இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்மளுடைய செயல்களை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியடையும். அந்த நாள் முழுக்க உங்களுடைய காரியம் வெற்றியடையும். பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி தரும் அற்புத நேரம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்துட்டு ஒரு தனி அறையில் அமர்ந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அது உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தால் அதை மனதில் விதைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் ஒரு பணக்காரராகணும் கோடீஸ்வரராகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு செயலை, அந்த ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாலும் நீங்கள் பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் ஒரு நாள் நிச்சயம் ஆகலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதிலே அந்த எண்ணத்தை மறுபடியும் மறுபடியும் விதைக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய உடல் அந்த உழைப்பிற்கு தயாராகி விடுகிறது. நீங்கள் என்ன காரியத்தை நினைத்தீர்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உண்டான சக்தியினை கொடுக்க தயாராகி விடுகிறது. எனவே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த காலத்தை யாரும் தவற விடக்கூடாது. பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கல்வி ஞானம் அதிகரிக்கும். சரஸ்வதி தேவியினுடைய அருட்கடாட்சம் பொழியக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாடங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த பாடம் உங்களுடைய மனதிலே நன்கு பதியும். நிச்சயமான முறையிலே உங்களுடைய மனமும் தெளிவடையும். அந்த நேரத்தில் எழுந்து யோகாசனங்களை செய்வதன் மூலமாக உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதோடு ஒரு அற்புதமான சக்தியினையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. மேலும் சொல்வதற்கு அரிய பல சக்திகளை கொண்ட இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை யாரும் தவறவிட வேண்டாம். பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு 1000 மடங்கு பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாலும் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களினுடைய மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையிலே சொல்லி பாருங்கள். கட்டாயமாக அற்புத பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.